என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறார் என்ற ஊழியத்தின் பாதையிலே இந்த நாளில் ஒரு நல்ல செய்தியோடு கூட உங்களோடு கூட வருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுவாராக. என்ன குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்ற சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின சில வார்த்தைகள் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள இந்த அருமையான இந்த நேரத்தை ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல தருணங்களுக்காய் நான் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறேன். அந்த உறவுகள், ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகள், தேவன் தரும் அந்த வார்த்தைகள், அந்த அற்புதமான கரங்களிலே உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்கும்படியாக என் தேவன் பாராட்டின கிருபைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், கொஞ்சம் நிதானித்து யோசித்து இதை கவனித்து பார்க்கும்படியாக என் அன்பாய் உங்களிடத்தை நான் வேண்டிக் கொள்கிறேன். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் கிடைக்கவில்லை. நாம் அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் எங்கே இருக்கிறார் சொல்கிறாரு. எங்கே இரண்டு மூன்று பேரின் ஒருமனப்படுவார்களோ அங்கே வாசம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவர் ஒரு இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக இங்கே வேதத்திலிருந்து பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே வாசிக்க வேண்டிய வார்த்தை சங்கீதம் 11 நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது. அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்திலே இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபத்திரரை நோக்கி பார்க்கிறது. அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறதாம். அவருடைய இமைகள் சோதித்து அறிகிறது என்று சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், தேவாலயத்துக்கு கடந்து போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் சரிதான், ஆண்டவருடைய உடன்படிக்கை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் வேதம் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்கிறது, இதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமானதை பரிசுத்தமாய் நம்ம அதை அணுக வேண்டும். தேவன் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்போ உன்னுடைய விண்ணப்பம் அங்கே எப்படி இருக்கணுமா? தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம சுயமாய் யோசித்து, சுயமாய் நினச்சி, சுயமான காரியங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இல்லை, தேவனுடைய சமூகத்தில் அவருக்கு உகந்தவைகளை நாம் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நம்ம கடந்து போகும்போது ஆண்டவருடைய ஆலயத்தில் அங்கே சரியான வார்த்தைகளை நாம் கேட்கிறோமா? இல்லை, ஏதோ ஒரு கேட்டோமோ கேட்காமல் இருக்கிறதை போலே நாம் அங்கே இருக்கிறோமா? நம்ம நிதானித்து அறிந்து சோதிக்க வேண்டும். அவர் இமைகளிலே சோதிக்கிறாராம். அப்போது நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அங்கே ஆராதிக்க போகிற உன்னுடைய இருதயம் எப்படி பண்ணுறதா இருக்கிறது என்பதை தான் நாம் இங்கே குறித்து பார்க்கிறோம். இதில் வாசிக்க கேட்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. அதே சங்கீதத்தில் 68:5 நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமாயிருக்கிறார். நியாயம் விசாரிக்கிறோரமாயிருக்கிறார். முதல்ல சோதிக்கிறார், ரெண்டாவது நியாயம் விசாரிக்கிறார். என்னுடைய நியாயம்
நான் செய்கிற நடக்கை, நான் பேசுகிற வார்த்தைகள் பிறருக்கு புரோஜனமாக இருக்கிறதா இல்லை பிறருக்கு புரோஜனம் இல்லாமல் இருக்கிறதா? பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுகிறோமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் கண்ணீரை துடைக்கிறார் என்று சொல்லி இந்த ஊழியத்தின் பாதையில் நான் பேசிக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தை, கர்த்தரோடு கூட பேசுகிற வார்த்தை, இவைகளிலிருந்து நம்ம சரியாய் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் மீண்டுமாய் கூட அதை வாசிக்க கேட்கலாம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமா, விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவரமா இருக்கிறார். இன்றைக்கு ஒரு ஏழையை பார்த்து ஏளனமாய் பேசுகிற இருதயம் உண்டா? ஆண்டவர் அதுதான் சோதிக்கிறார். பிறர் நம்மளை விட கொஞ்சம் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து ஏளனமாய் பேசுகிறது, அவர்கள் அசூசமாக இருக்கிறார்கள், சுத்தமில்லாது இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு உடுத்திருக்கிறோம், நல்ல எடிஜிட்டலாக இருக்கிறோம், நல்ல வசதி உள்ளவர்களாக இருக்கிறோம், அப்படி ஒரு மேட்டுமை நமக்குள்ளாக இருக்கிறதா? அந்த ஏழைகளை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நாயனோர் விதவியை ஆண்டவர் விசாரித்தாராம், சாரிபத்து விதவியை ஆண்டவர் விசாரித்தாராம். ஏன் அவர்களை விசாரித்தார் என்று சொல்லி பார்த்தா, அவர் விசாரிக்கிற தேவன் தம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்புறம் அவர் விசாரிக்கிறார் என்று சொல்லி பார்த்தா, அவர் விசாரிக்கிற விதங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும். முதல்ல அவருடைய வாசஸ்தலங்களிலே பரிசுத்த ஆலயத்தில் போய் ஆராதிக்கிறோம், அவரை தேடுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் பதில் கிடைக்கிறதில்லை, ஆசீர்வாதம் கிடைக்கிறதில்லை. ஏன் இதுக்கு உண்டான காரணங்கள் அப்படி என்று நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். அதே 35 சங்கீதத்தில், அதே 35 வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம். தேவனே, தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர், பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும், பலனையும், சத்துவத்தையும், சத்துவத்தையும் அருளுகிறவர், அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் பேசுகிறார், இஸ்ரவேல் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறாராம். பலன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடந்து போயிருக்கலாம். என் பலனற்று போயிருக்கிறேன், எனக்கு ஒருவேளை சுகர் இருக்கலாம், இல்லை பிபி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சரீரத்தில் ஒரு குறைபாடு இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்குள்ளாக இருக்கலாம், அந்த ஒரு பலவீனம் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நியூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். இதை குறித்து நீங்கள் மன வேதனையோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அநேகருக்கு பிள்ளை பிறக்காத ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள், கண்ணீரோடு கூட கடந்து போகிற அநேக பிள்ளைகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு நியூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்து, இல்லை நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருந்து, இந்த மாதிரி ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் நீங்கள் உட்கார்ந்து அமர்ந்து கதறி அழுது கொண்டு இருக்கிறீங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இங்கே சொல்கிறார், இஸ்ரவேல் தேவன் தம்முடைய ஜனங்களை பலன் தருகிறவராக இருக்கிறார். பலன், பலன் கொடுக்கிறவரா? நீ பலனற்று போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியங்களாம். அப்போது பலன் நான் ஆண்டவர் இடத்துலேருந்து கிடைச்சால் மட்டுமே அது மிகுதியாக இருக்கும். அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பலன், அது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட ஒரு பலன், அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு பலன். வேதம் சொல்லுகிறது, அப்போ சிலரில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது பலன் ஆண்டருடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டருடைய பலன் நமக்கு கிடைக்கும். இஸ்ரவேல் தேவன் தம்முடைய ஜனங்களை பலன் தருகிற சத்துவத்தை அருளை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அதே சங்கீதம் 71:8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் வாய் உமது துதினாலும், உம்மது துதினாலும் நாள்தோறும் உமது மகத்துவினாலும் நிறைந்திருப்பதாக, நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினாலே நிறைந்திருப்பதாக. நம்முடைய வாய், நல்லா யோசித்து பாருங்க, துஷ்டமான வார்த்தைகள் நம்முடைய வாயில் புறப்பட்டு வருகிறதா? தேவனுடைய ராஜ்யத்திலே அது பிரவாசிக்கிறதா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? எரிச்சல் அடைகிற ஒரு தோற்றம் நமக்குள்ளே இருக்கிறதா? நமக்கு ஆகாதவர்கள் வந்தால் அவர்களிடத்திலே நம்முடைய மனசுகள் அப்படி பொங்கி எழும்புகிறதா?
நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நீ பரிசுத்தமாய் வர வேண்டும், பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியில் நிரம்பியிருக்க வேண்டும். அதுக்கு உண்மை உத்தமமாக இருக்கணும், உன் நடக்கை சரியாக இருக்கணும். தேவாலயத்துக்கு நீ போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லும் அந்த வார்த்தையை அப்படியாய் நீ அதை உன் நடையை காத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து இங்கே சொல்கிறாரு, என் வாய் உமது துதினாலே நிறைந்திருக்கிறதா. இப்போது துதி, ஆண்டவரை துதிக்கிற அந்த துதிக்கு ஆண்டருடைய வார்த்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்னொரு அது வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. 15 வசனத்தை வாசிக்கலாம். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும், என் வாய் நாள்தோறும் உம்முடைய நீதியையும், உமது ரட்சிப்பையும் சொல்லும், உம்முடைய ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டு பார்க்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாள்தோறும் உமது துதியை சொல்லுமா, அவர் ரட்சிப்பை சொல்லும். நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு சரிதானா? தேவனுடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அபிஷேகம் பெற்றும் ஞானஸ்தானம் எடுத்தும், ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாய் எதையெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறது? வஞ்சகத்தை பேசி கொண்டு இருக்கிறதாம், புறம் பேசி கொண்டு இருக்கிறதாம், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியே உங்களுடைய உறவு முறவிகள், உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய நடக்கைகள் இவைகளெல்லாம் சரியான பாதையில் கடந்து போய் கொண்டு இருக்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் ஒரு துதியை சொல்வதற்கு நம்முடைய துதி ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கணும். இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் அவர் துதியை சொல்லறதுல கவனமாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இன்னொரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 17 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன், உமது அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இங்கே சொல்லுகிறான் தாவீது, அப்படியாச்சு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அதாவது தேவனே, என் சிறு வயது முதல் போதித்து வந்தேன், இதோ உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ஆண்டவுடைய அதிசயங்கள் அநேகம் உண்டு, ஆண்டவுடைய அதிசயங்கள் அநேகமாக இருக்கிறபடியால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, அவருடைய அதிசயங்களை நாம் காணும்படியாக தேவன் செய்கிற ஒரு காரியங்கள். மீண்டும் அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். தேவனே, என் சிறுவயது முதல் போதித்து வந்தீர், வந்தேன், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். எத்தனை பேர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லியிருப்பீங்க? இந்த நாளில் இயேசுவினை நேசிக்கிறார் என்று சொல்லுங்க. நீங்கள் சரியான கிறிஸ்துவின் பாத்திரமாக இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய உயர்த்தி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டுமாய் இன்னொரு வார்த்தையோடு கூட உங்களிடத்தில் வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.